ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ நம்ம முன்னாடி பார்த்துருப்போம், இந்த வயல்லாம் ஃபுல்லாக நெல்லாக இருந்தது. இப்போ அறுத்துட்டாங்க போல், அறுவடை பண்ணியாச்சு. ஸோ கரசலாங்கண்ணி பறிக்க வந்தோம். அறுத்ததுனால கரசலாங்கண்ணி காணோம். இப்போ வேறு வயல்வெளியெல்லாம் வந்துட்டு பார்க்கணும். அடுத்து அறுவடைக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுதான் வந்து தண்ணி விட்றாங்க. இது தண்ணி விட்டு அப்புறம் டிராக்டர் போட்டு நல்லா சமப்படுத்திட்டு அகைன் மறுபடியும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. முப்போகம் இப்படி சொல்லி சொல்லுவாங்களா, அது மாதிரி. ஆனால் இங்கே வந்தால் கண்ணு கெட்டு தூரம் வந்துட்டு பச்சையாக தான் இருக்கும். வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் நெல் மட்டும்தான் போடுவாங்க, வேறு எதுவுமே கிடையாது. நெல், நெல், கரும்பு கூட கிடையாது. கரும்புலாம் ரேர் தான், ஆனால் நெல் தான் அதிகமாக போடுவாங்க வந்து. ஏன்னா அந்த பகுதியில் தான் வந்து கொஞ்சம் நல்லா வளரும், அதனால் அதை மட்டும் தான் போடுவாங்க வந்து. சரி, இந்த அங்கே ஒரு வயல் இருக்குது, தெரியுதுங்களா? அங்கே தான் போகணும். அங்கே போனால் தான் தெரியும். அதுவும் அங்கே இருக்கா என்னன்னு தெரில. ஆனால் இங்கே வந்து இருந்தது, நிறையா இருந்தது. நம்ம எங்கேயும் போக வேண்டியதில்லை, அந்த ஒரே இடத்துல அப்படியே பறிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்தது. போன தடவை நினச்சேன் சிறு அறுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு, இதுக்கும் இருந்தாலும் வந்து ஒருட்டு பார்த்துட்டு போகுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். இந்த கரசலாங்கண்ணி என்னன்னாக்கா, வயல் உரப்பில் தான் வந்து நிறையா இருக்கும். வந்து சென்டர் பாயிண்ட்லேயே வந்துட்டு இருக்கும், ஆனால் அதை நம்ம போய் பறிக்கவும் முடியாதுல்ல, அதிகமாக இருக்காது. ஆனால் வயல்வெளி வரப்பில் தான் இருக்கும் வந்து. அதை தான் பார்த்து பறிச்சுட்டு போகணும் வந்து. அது வந்து இங்கே வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு களை சொல்லுவாங்க வந்து, அது வந்து வேஸ்டானது ஒரு அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி தூரம் போட்டுருவாங்க அது வந்து. ஸோ அதையே வந்து இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிட்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுவே பறிச்சுட்டு வந்து விற்பாங்க. அங்கெல்லாம் விற்கல மாட்டாங்க. அது எங்கள் ஏரியாலாம் இங்கே மார்க்கெட்டெலாம் கரசலாங்கண்ணிலாம் கிடைக்காது வந்து. சிட்டியில் மட்டும்தான் மார்க்கெட்டில் வந்துட்டு கரசலாங்கண்ணி கிடைக்கும், முருங்கைத்தவைலாம் கிடைக்கும். இங்கெல்லாம் முருங்கைத்தவைலாம், முருங்கை இலைலாம் எங்கே மரம் பக்கத்தில் இருக்கிறதுனால அதெல்லாம் அங்கே வந்துட்டு வராது. மேக்ஸிமம் இங்கே உள்ள கீரைகள் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அரைக்கீரை வரும், பாலக்கீரை வரும், பொன்னாங்கண்ணி கீரையும் வரும், அவ்வளோக்கா வராது. அப்புறம் அந்த கீரை டக்குனு வர ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதே, மனசில் இருக்கு டக்குனு வர மாட்டேங்குது. அந்த கீரை கூட சாப்பிட்டா கொஞ்சம் கசக்குமா. மாட்டு கூட அறுத்து போடுவாங்க அது வந்து, ஆட்டுக்கு மாட்டுக்கெலாம் வந்து அறுத்து போடுவாங்க. என்ன கீரை டக்குனு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது வேறு. ஸோ அந்த கீரை கொஞ்சம் வந்துட்டு கிடைக்கும், அவ்வளோதான். இங்கே கரசலாங்கண்ணிலாம் சென்னை சைடெலாம் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாவே ஆச்சரியமாக இருக்கும். பாருங்கள், தண்ணி ஓடிட்டுருக்கு, தண்ணி சவுண்டு கேட்குதுங்களா? தண்ணி நல்லா ஓடிட்டுருக்கு, எல்லாம் பாயுது. இங்கெல்லாம் நிறைய பேர் மோட்டரில் வந்தால் வந்துட்டு குளிப்பாங்க. ஏன்னா தண்ணி இறச்சதுனாக்கா அப்பயே வந்துட்டு ஒன்று ஒரு அண்ணன் கூட துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து கல் இங்கே போட்டு வைக்கல, இன்னொருலாம் கல் கிடக்கும். ஏன் இப்போ போட்டு வைக்கலனாக்கா, ஃபுல்லாக அழுக்கு துணியெல்லாம் பாயறதுனால அது வந்து நெற்பயிரில் பூச்சி வருது அப்படின்றதால அது வந்து இப்போ யாரும் இங்கே துவைக்க ஓட்டுறதில்ல. நான் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அப்படி தான் இருந்ததுங்கெல்லாம் வந்து. கல் கிடக்கும், வந்து துணி துவைச்சிட்டு எல்லாம் அழைச்சிட்டு எடுத்துகிட்டு போவாங்க. இங்கேயே வந்துட்டு குளிக்கிறவங்க இங்கேயே குளிச்சுக்குவாங்க, நல்லா இருந்தது. நான் வந்து என்ன பண்ணுவேன், மோட்டர் துவைக்கிட்டு எனக்கு ஆசை வந்துட்டு துணி துவைச்சிட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிக்கிறது. இங்கே வந்துட்டு நல்லா இருக்கும், கொஞ்சம் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் வந்து. கூட்டமாக இருக்கும், கல் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அவங்க தோசிச்சுட்டு அதுக்கப்புறம் போகிற மாதிரி தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் நம்ம போய் துவைக்கிற மாதிரி இருக்கும். அந்தமாரிலாம் வெயிட் பண்ணிலாம் நாங்களை வந்து தோசிச்சுட்டு போயிருக்கிறோம், அந்த அனுபவம்லாம் எனக்கு உண்டு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் வந்து. வெயிட் பண்ணாலும் அங்கெல்லாம் சிரிச்சு பேசிக்கிட்டு ஜாலியாக விளாண்டுட்டு
அப்படின்லாம் போகும் வந்து. இப்போல்லாம் எடுத்துட்டாங்க அதை வந்து நிறையவே, தொட்டி முன்னாடி கட்டிட்டுருப்பாங்க, அதை தொட்டியிலே உள்ளுக்கு இறங்குவோம், தொட்டி உள்ளுக்கு இறங்கி அது ஃபுல்லாக அப்படியே 1 ஹவர் அப்படியே உட்காந்துட்டு தண்ணியை அரைச்சி அரைச்சி விட்டுக்கிட்டு நல்லா இருந்தது அதெல்லாம். இப்போல்லாம் தொட்டியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி இது தான், அவ்வளோதான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளுக்கு வந்துட்டு கரிசலாங்கண்ணி பார்க்கணும், பார்த்துட்டு தான் போகணும். இப்படி கிடைக்குமா கிடைக்காதா நம்மளுக்கு ஒன்றும் தெரியல, அங்கே போனால் தான் தெரியும், இங்கே தான் அறுத்துட்டாங்களே, அங்கே போனால் தான் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு விலாகு. ஓகே, இதுதான் இன்றைக்கி சாட்டர்டே உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய், சி யூ தட், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.